ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தன் கையே தனக்குதவி, சொந்த பணியை சொல்லாததே. ஆத்ம லாபத்துக்கு உதவாத விஷயம் என்பதால்தான் இதுகளை பற்றி நான் சொல்வதில்லை. உபதேசம் செய்கிற எவருமே சொல்வதில்லை. சொல்லாமலே அவனவனும் இவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான். லோகம் எல்லாம் நன்றாக இருக்கணும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்றுதான் யாரும் உபதேசிப்பார்களே தவிர, நான் நன்றாயிருக்கணும், என் மனுஷியால் நன்றாயிருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளும்படி சொல்வதில்லையே. யாரும் சொல்லிக் கொடுக்காமல் அவன் அவனும் தானாகவே இப்படி தன்னலத்தை, தன் குடும்ப நலத்தை பிரார்த்தித்தபடிதான் இருக்கிறான். அந்த நலம் ஆத்மாவை பொறுத்ததாயிருந்தால் இப்படிப்பட்ட பிரார்த்தனை நியாயமானதுதான். லௌகிகமாகவும் ஜீவனத்துக்கு அவசியமான அளவுக்கு மட்டும் வேண்டிக் கொண்டால் தப்பில்லைதான். ஆனால் எல்லாரும் இந்த லௌகிக நலம் என்பதையே ஆத்மாவுக்கு ஹானி உண்டாக்குகிற அளவுக்கு பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்திப்பதோடு அதற்கான முயற்சிகளை ஓயாமல் பண்ணியபடி இருக்கிறார்கள். இதிலேயே ஓவராக ஈடுபட்டு பாசத்தினால் தர்மா தர்மங்களை கூட மறந்து தப்பு வழியில் போயும் இம்மாதிரி லௌகிக அபிவிருத்தியிலேயேதான் அநேகமாக எல்லாரும் கண்ணாயிருக்கிறார்கள். இதனாலேயே பரோபகாரத்துக்கு பொழுதோ மனசோ திரவியமோ எதுவும் கொடுக்காதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனதால் இப்படிப்பட்டவர்களை ஸ்வய விஷயம், ஸ்வய குடும்ப விஷயம் இவற்றை குறைத்து கொண்டு சமூக க்ஷேமத்துக்கானவற்றை கவனிக்கும்படி திருப்ப வேண்டியதுதான் எங்களை போன்றவர்களின் கடமையாயிருக்கிறது. ஆனதால் நான் மட்டும் இல்லை, ஜனங்களை நல்ல வழியில் திருப்புவதற்கு பிரயத்தனப்படுகிற பொறுப்பு கொண்ட எவருமே சொந்த விஷயங்களை கவனித்துக்கொள், வீட்டு காரியங்களை கவனித்துக்கொள் என்று உபதேசம் பண்ணுவதில்லை என்பது மட்டுமில்லாமல், சொந்த விஷயங்களையே கவனித்துக் கொண்டிருந்தால் போதாது, இப்படிப்பட்ட ஆசைகளை தேவைகளை குறைத்துக் கொண்டு அதனால் லௌகிக உழலையும் குறைத்துக் கொண்டு கொஞ்சமாவது ஆத்மாவை கவனித்துக் கொள்ளுங்கள், அதற்கு வழியாக ஒரு அங்கமாக சமூகத்தை லோகத்தை கவனித்து தொண்டு செய்யுங்கள் என்றே சொல்லும்படி இருக்கிறது. என் ஜாகிரதை குறைவு. ஆனால் இப்படி அட்வைஸ் பண்ணுவதிலும் கூட நான் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு புத்தி சொல்லி திருத்துகிற மாதிரி இன்றைக்கு அந்த தம்பதி வந்து, நான் வசவு என்று சொன்னாலும் வியசனத்தோடு விஞ்ஞாபனம் பண்ணி கொண்டு போனார்கள். எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ என் ஜாகிரதை குறைவால் நான் பரோபகாரத்தை சொல்லும் போது அதற்கு ஒரு குவாலிஃபையிங் கிளாஸ், நிபந்தனை பிரிவு போடாமலே இருந்துவிட்டேன் என்பதற்காக என்னை வையத்தான் வேண்டும். அதனால் அவர்களுக்கு ரொம்பவும் கஷ்டம் யதார்த்தத்தில் ஏற்பட்டுவிட்டதால் திட்டித்தான் இருக்க வேண்டும். ஆனால் வயசு லாயக்கிற்கோ இல்லையோ அதுவாக வந்து சேர்ந்துவிட்ட குரு ஸ்தானம் இதுகளை உத்தேசித்து திட்டாமல் மரியாதையாகவே சொல்லிவிட்டு போனார்கள். அவர்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டுவிட்டது? அவர்கள் வீட்டு பிள்ளை பிரம்மச்சாரி பையன், வேலையில் இருக்கிறவன், என் பரோபகார உபதேசங்களை படித்துவிட்டு அதிலேயே ஓவராக ஈடுபட்டு விட்டானாம். தன் காரியம் வீட்டு காரியம் எதையும் கவனிப்பதில்லையாம். ஆபீஸ் காரியம் கூட ஸ்ரத்தையாக பண்ணுகிறானோ இல்லையோ என்று பயமாயிருக்கிறதாம். எப்போது பார்த்தாலும் பிடி அரிசி கலெக்ஷன், மாடுகளுக்காக காய்கறி தோல் கலெக்ஷன், இப்படி ஒரு பக்கம் கலெக்ஷன், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூஷன், ஆஸ்பத்திரியில் பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி என்று இப்படி ஓயாமல் ஒழியாமல் அலைந்து கொண்டிருக்கிறானாம். தான் கட்டிக்கொண்ட துணியை கூட தோய்க்கிறதில்லை.
இவள்தான் தோய்த்து போட வேண்டி இருக்கிறது என்று அந்த மனுஷர் கம்ப்ளைண்ட் பண்ணினார். உடனே அவர் பிஹாஃபில் அந்த அம்மாள் பரிந்து கொண்டு, வீட்டுக்கு ஒரு சாமான் காய்கறி பார்த்து வாங்கி போடுகிறதில்லை, சொன்னால் கூட காதில் போட்டுக் கொள்வதில்லை, இத்தனை வயசுக்கு இவரேதான் பண்ணும்படி இருக்கிறது என்று சொன்னாள். ஊர் வெயில் மழை எல்லாம் அவன் மேலேதான், உடம்பு வீணாய் போயிடுத்து, கையை விட்டு செலவும் நிறைய பண்ணுகிறான், நாங்கள் கேட்கிறோம் என்பதால் எரிச்சல் கோபம், ஏதோ கொஞ்சம் அகத்தில் தலை காட்டுவதையும் நிறுத்திவிட போகிறானே என்று முடிந்த மட்டும் நாங்களும் வாயை திறப்பதில்லை. இருந்தாலும் மனுஷர்கள் தானே, சொல்லாமலேயும் இருக்க முடியவில்லை. நீங்கள் தான் அவனுக்கு நல்ல புத்தி வரப்பண்ணணும் என்று சொன்னார்கள் பெற்ற மனசு. அவர்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கொண்ட போதிலும், இந்த கஷ்டம் உண்டாக நீதானே ஜவாப்தாரி, நீதான் இதை சரி பண்ணணும் என்று அவர்கள் இடித்து காட்டினதாகவே நான் நினைத்துக் கொள்கிறேன். இனிமேலே எனக்கு பிரசங்கம் பண்ணுகிற உத்தேசம் இல்லை. ஆனாலும் இப்போதுதான் என்னை பார்க்க வருகிறவர்களும் அட்வைஸ் கேட்கிறவர்களும் ஜாஸ்தியாகிக் கொண்டு வருகிறார்கள். இந்த உரையும் பொது பிரசங்கம் அல்ல, ஒரு சில அடியாருடன் நிகழ்த்திய உரையாடல் தான். அதனால் இனிமேல் பிரசங்கம் பண்ணாவிட்டாலும் என்னிடம் வருகிறவர்களிடம் பேசுகிற போது, நல்லதை சொல்கிற போது, ஒவ்வொருவனும் பொதுத்தண்டு ஏதேனும் அத்தியாவசியமாக பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லும் போதே, விதவுட் பிரிஜுடிஸ் டு, இன்னதற்கு ஹானி இன்னியில் என்று அநேக ஒப்பந்தங்களில் குவாலிஃபையிங் கிளாஸ் போடுகிறார்களே, அந்த மாதிரி இதற்கும் ஒரு நிபந்தனை, தன் காரியம் குடும்ப கடமைகளை கொஞ்சம் கூட விடாமல் என்றும் போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிற்பாடு இது சமயத்தில் நினைவு வந்து சொல்வேனோ மாட்டேனோ, அந்த பரோபகார சப்ஜெக்டே என்னை இழுத்து கொண்டு போய்விடுமோ என்னவோ. எப்படியானாலும் இன்றைக்கேனும் அந்த தாயார் தகப்பனார் படுகிற கஷ்டத்தை பார்த்ததில் இப்படி சொல்கிற ஞானம் எனக்கு உண்டாயிருக்கிறது. தான் அவிழ்த்து போட்ட துணியை தாயார் காரி தோய்க்கணும், வயசு காலத்தில் அப்பன்காரன் கடை கண்ணி ஏறி இறங்கணும் என்று விட்டுவிட்டு ஒருத்தன் சோசியல் சர்வீஸுக்கு கிளம்பணும் என்று நான் நினைத்ததே இல்லை. நினைக்காவிட்டாலும் இதை வாய்விட்டு நான் சொல்லாதது தப்புதான். இதனால் இன்றைக்கு இங்கே வந்து போனவர்கள் மாதிரி இன்னும் எத்தனை பேர் வீட்டில் அனர்த்தத்தை உண்டாக்கி இருக்கிறேனோ. எல்லாருக்கும் என்னிடத்தில் வந்து சொல்லிக் கொள்ள முடியுமா? சொல்லிக் கொள்வதே பெரியவா மேலே குறை சொல்கிற மாதிரி தானே ஆகும். அப்படி பண்ணலாமா என்றே பல பேர் பாவம் வாயை மூடிக்கொண்டு என்னால் ஏற்பட்ட கஷ்டத்தை பொறுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு வந்தவர்கள் எனக்கு என்ன உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள்? வசவு வசவு என்று இத்தனை நாளி நான் சொன்னதை உபதேசம் என்று சொல்லியிருக்கலாம். வசவானால்தான் ஃபீலிங்கை கிளப்பிவிடும் என்று அப்படி சொன்னேன். அதனால் உண்மையை அலசி பார்த்து தெரிந்து கொள்ள வழி ஏற்படும் என்றேன். அதைவிட உபதேசம் என்று அடக்கமாக எடுத்துக்கொண்டு விட்டால் இன்னும் ஸ்லாகியம் என்று தோன்றுகிறது. ஸ்வய சமாச்சாரங்களிலேயே ஒருத்தன் அதியாக ஈடுபட்டு பொது காரியங்களை கவனிக்காமல் இருப்பதுதான் ஜெனரல் ரூல் என்றாலும், எதிர் திசையில் சில பேர் அத்தியாவசியமான சொந்த காரியம் கடமைகளையும் விட்டுவிட்டு பொது காரியம் என்று பறந்து கொண்டு வீட்டு மனுஷர்களுக்கு சிரமம் உண்டாக்கவும் கூடும் என்பதை நான் மறக்க கூடாது. அதனால் சொந்த காரியம் என்பதையே கவனித்துக் கொண்டிருந்தால் அலை ஓய்ந்துதான் சமுத்திர ஸ்நானம் என்கிற மாதிரி பொது காரியங்களை எவருமே எப்போதுமே செய்ய முடியாது என்று நான் அட்வைஸ் பண்ணும் போதே, அதை குவாலிஃபை பண்ணி அதற்காக அத்தியாவசியமான சொந்த வேலைகளை அகத்து டியூட்டிகளை ஒரு நாளும் விடக்கூடாது என்றும் எடுத்து சொல்லிவிட வேண்டும். இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் உபதேசம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.